இரண்டாம் சாமுவேல் அதிகாரம் 8. இதற்கு பின்பு தாவீது பெலிஸ்தரை முறியடித்து அவர்களை கீழ்ப்படுத்தி மேதேக் அம்மாவை பிடித்து கொண்டான். அவன் மொவாபியரையும் முறியடித்து அவர்களை தரைமட்டம் பணிய பண்ணி அவர்கள் மேல் நூல் போட்டு இரண்டு பங்கு மனுஷரை கொன்று போட்டு ஒரு பங்கை உயிரோடே வைத்தான். இவ்விதமாய் மொவாபியர் தாவீதை சேவித்து அவனுக்கு கப்பம் கட்டுகிறவர்களானார்கள். ரேகோபின் குமாரனாகிய ஆதாதேசர் என்னும் சோபாவின் ராஜா ஐபிராத்து நதி அண்டையில் இருக்கிற சீமையை திரும்ப தன் வசமாக்கி கொள்ள போகையில் தாவீது அவனையும் முறியடித்து அவனுக்கு இருந்த ராணுவத்தில் 1700 குதிரை வீரரையும் 20,000 காலாட்களையும் பிடித்து ரதங்களில் 100 ரதங்களை வைத்து கொண்டு மற்றவைகளை எல்லாம் துண்டாடி போட்டான். சோபாவின் ராஜாவாகிய ஆதா தேசருக்கு உதவி செய்ய தமஸ்கு பட்டணத்தாராகிய சீரியர் வந்தார்கள். தாவீது சீரியரில் 22,000 பேரை வெட்டி போட்டு தமஸ்கு கடுத்த சீரியாவிலே தானியங்களை வைத்தான். சீரியர் தாவீதை சேவித்து அவனுக்கு கப்பம் கட்டினார்கள். தாவீது போன இடத்திலெல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். ஆதா தேசரின் சேவகருடைய பொற்பரிசைகளை தாவீது எடுத்து அவைகளை எருசலேமுக்கு கொண்டு வந்தான். ஆதா தேசரின் பட்டணங்களாகிய பெத்தாகிலும் பேரொத்தாயிலும் இருந்து தாவீது ராஜா மகா திரளான வெண்கலத்தையும் எடுத்து கொண்டு வந்தான். தாவீது ஆதா தேசருடைய எல்லா ராணுவத்தையும் முறியடித்த செய்தியை ஆமாத்தின் ராஜாவாகிய தோயி கேட்டபோது ஆதா தேசர் தோயின் மேல் எப்போதும் யுத்தம் பண்ணி கொண்டிருந்தபடியால் ராஜாவாகிய தாவீதின் சுகச்செய்தியை விசாரிக்கவும் அவன் ஆதா தேசரோடே யுத்தம் பண்ணி அவனை முறியடித்ததற்காக அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லவும் தோயி தன் குமாரனாகிய யோராமை ராஜாவினிடத்தில் அனுப்பினான். மேலும் யோராம் தன் கையிலே வெள்ளியும் பொன்னும் வெண்கலமுமான தட்டுமுட்டுகளை கொண்டு வந்தான். அவன் கொண்டு வந்தவைகளை தாவீது ராஜா கீழ்ப்படுத்தின சீரியர் மோவாபியர் அம்மோன் புத்திரர் பெலிஸ்தர் அமலேக்கியர் என்னும் சகல ஜாதியார்களிடத்திலும் ரேகோபின் குமாரனாகிய ஆதா தேசர் என்னும் சோபாவின் ராஜாவினிடத்திலும் கொள்ளையிட்டதிலும் எடுத்து கர்த்தருக்கு நியமித்த வெள்ளியோடும் பொன்னோடும் கூட கர்த்தருக்கு பிரதிஷ்டை பண்ணினான். தாவீது உப்பு பள்ளத்தாக்கிலே 18,000 சீரியரை முறியடித்து திரும்பினதினால் கீர்த்தி பெற்றான். ஏதோமில் தானியங்களை வைத்தான். ஏதோம் எங்கும் அவன் தானியங்களை வைத்ததினாலே ஏதோமியர் எல்லாரும் தாவீதை சேவிக்கிறவர்களானார்கள். தாவீது போன எல்லா இடத்திலும் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். இப்படியே தாவீது இஸ்ரவேல் அனைத்தின் மேலும் ராஜாவாயிருந்தான். அவன் தன்னுடைய எல்லா ஜனத்திற்கும் நியாயமும் நீதியும் செய்து வந்தான். செரியாவின் குமாரனாகிய யோவாப் ராணுவ தலைவனாயிருந்தான். அகிலூத்தின் குமாரனாகிய யோசபாத் மந்திரியாயிருந்தான். அகிதூபின் குமாரன் சாதோக்கும் அபியத்தாரின் குமாரன் அகிமெலேக்கும் ஆசாரியராயிருந்தார்கள். செராயா சம்ருதியாயிருந்தான். யோய்தாவின் குமாரன் பெனாயா கிரேத்தியருக்கும் பிலேத்தியருக்கும் தலைவனாயிருந்தான். தாவீதின் குமாரரோ பிரதானிகளாயிருந்தார்கள்.